வெல்கம் டு கிராஃப்டி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அக்வாரியம் டேங்க் செட்டப் ஆல்மோஸ்ட் கிரியேட் பண்ணி 2 மந்த்ஸ் ஆகுது. இந்த ட்ரிஃப்ட் வுட்டில் நம்ம பிளேஸ் பண்ணி இந்த மோஸ் சைடில் வச்சுருந்த அந்த பிளான்ட் எல்லாமே நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. ஆனாலும் இந்த டேங்க் வந்து ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது. இருந்தாலும் ஆல்கீஸும் அந்த பிளான்ட்லேருந்து மெல்ட் ஆகிற லீவ்ஸும் இதில் நிறையா இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து இன்னும் எல்லா இடங்களையும் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சில ஃபிஷஸ் தேவை. 2 மந்த்ஸும் நான் வந்து எம்டி டேங்காக வச்சுருக்கல. இதில் வந்து ஒரே ஒரு பெட்டா ஃபிஷ் மட்டும் நான் போட்டு வச்சுருந்தேன். இந்த லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தெரியும் உங்களுக்கு. இதை வந்து நம்ம மேனுவலாக க்ளீன் பண்ண முடியாது, அதுக்கு வேறு சில ஃபிஷஸ் தேவை. அந்த மாதிரி ஃபிஷஸ் வந்து என்னென்ன ஃபிஷஸ் இருக்குதுன்னு சர்ச் பண்ணி பார்த்ததில் அது நிறையா ஃபிஷஸ் இருக்குது. அதாவது ஆல்கேட்டர்ஸ் இருக்குது, டேங்க் கிளீனர்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம அந்த ஃபிஷ்லாம் வாங்க போகிறது கிடையாது. நம்ம வாங்க போகிற ஃபிஷ்ஷே வேறு. ஏன்னா அவங்க வந்து துப்புரவு பணியாளர்கள், ஸ்கேவஞ்சர்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இதில் வந்து விட்டுருந்த இந்த ஒரே ஒரு ஃபைட்டரை தூக்கி மறுபடியும் நம்ம பழைய டேங்கில் விட்டுட்டு நம்ம இன்றைக்கி புது ஃபிஷ் ஒன்று வாங்க போகிறோம். வாங்க நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். முதல்ல நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அடிக்கடி வர்ற நம்ம அண்ணாமலையார் அக்வாரியம் தான். அவர் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஏன்னா நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து அண்ணாமலையார் அக்வாரியம் ஷாப்ஸில் எடுத்தது தான். அண்ணாமலையார் அக்வாரியம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாநகரியில் இருக்குது. காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற மாநகரியில் இருக்குது அண்ணாமலையார் அக்வாரியம். அங்கேருந்து இந்த ஃப்ளோரன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக பழக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம பாப்பாவையும் கூப்பிட்டு போயிருந்தோம். அவளுக்கும் கொஞ்சம் ஃபிஷஸ்லாம் காமிச்சுட்டு இருந்தோம். நம்ம பாப்பா சைஸுக்கு வந்து ஒரு அரௌண்டாக இருக்குது எங்கள் ஃப்ரெண்டில். ஸோ அதைத்தான் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாள். அதுக்கப்புறம் வழக்கம் போல் அவன் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டா ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து. ஸோ நம்ம வந்து நம்ம ப்ரோ வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 2 மந்த்ஸ் பேக் வந்து நம்ம வீட்டில் ப்ரீடான கப்பீஸ் ஒரு 45 கப்பீஸ் வந்து எடுத்து வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கு வந்து நம்ம வந்து கேஷ் எதுவும் வாங்கலாம், அதுக்கு பதில் எனக்கு வந்து ஒரு ஃபிஷ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம கடைக்கு வந்தாச்சு. ஆனால் அவர் எங்கேயோ வெளில போயிருக்காரு. அவர் வர்ற வரைக்கும் நம்ம கடையை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். மாலி ஃபிஷ் மேலே எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டே வரலை. ஏன்னா மாலி ஃபிஷ் நல்லா தான் இருக்கும். நான் ரொம்ப சின்ன வயசில் வளர்த்துருக்கேன். ஆனாலும் அது நமக்கு வந்து பெருசாக பிடிக்கல. ஸோ நம்ம ப்ரோ வந்து வந்துட்டாப்புல. இப்போ நம்ம வந்து என்ன ஃபிஷ் வாங்க போகிறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது தாங்க நான் சொன்ன ஃபிஷ். இது ஃபிஷ் இல்லை, ஷ்ரிம்ப் இது. ஸோ இந்த ஷ்ரிம்ப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எவ்வளவு பிளான்ட்ஸ் வச்சுருந்தாலும் எவ்வளவு ஸ்டோன்ஸ் வச்சுருந்தாலும் அதோட சின்ன சின்ன கேப்ஸ் கூலிலாம் போய் அதில் இருக்கிற ஆல்கீஸ் எல்லாம் வந்து அது சாப்பிட்டு தான் உயிர் வாழும். அது போக பிளான்ட்ஸை சாப்பிடாது. பிளான்ட்ஸ் மேலே இருக்கிற ஆல்கீஸ் அப்புறம் வந்து சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அது சாப்பிட்டு ஆல்மோஸ்ட் டேங்கோட ஈக்கோ சிஸ்டத்தை க்ளீனாக வச்சுருக்கோம். ஸோ இவங்க தான் வந்து நம்ம பிளான்ட் டேங்க் அக்வேரியம் உள்ளே வர்ற ஃபஸ்ட்டு ஃபேமிலி. ஸோ இவங்க தான் வந்து பெர்மனண்ட் ஃபஸ்ட்டு ஃபேமிலி நம்மளோட பிளான்ட் டேங்க்குக்கு உள்ளே வர்றவங்க. ஸோ இன்னும் அதிகமாக அதில் வந்து பிளான்ட்ஸ் வந்து க்ரோவாக இவங்களும் அதுக்குள்ளே ப்ரீட் ஆகிட்டே இருப்பாங்க. இப்போதைக்கு நான் வந்து வெறும் 10 தான் வாங்க போகிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்த கப்பீஸ் வந்து ஒரு 45 கப்பீஸ் 5 ரூபா ப்ரைஸ்க்கு போட்டு 225க்கு எடுத்துக்கிட்டாங்க. நம்ம அந்த ஷ்ரிம்ப்பு பார்த்திங்கன்னா 10 ஷ்ரிம்ப்பு வந்து 350 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு 225 போச்சுனாக்கா மீதி வந்து நம்ம 125 கொடுப்போம். அது போக வந்து ஒய்ஃப் வந்து ஒரு ரோஸ் கன்று ஒன்று வாங்கியிருக்காங்க. ஸோ அதோட சேர்த்து அது ஒரு 50 ருபீஸ் 175 ருபீஸ் நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ 10 ஷ்ரிம்ப்பு இங்கேருந்து வந்து நம்ம எடுத்து போய் நம்ம பிளான்ட் டேங்க்கில் விட போகிறோம். ஸோ நம்ம வந்து முதல்ல ஷ்ரிம்ப்பை வந்து பிடிச்சி நம்ம பார்சல் பண்ணுவோம். வாங்க. ஷ்ரிம்ப் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஆனால் அதோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும். அதாவது அது நீங்கள் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணால் தான் தெரியும். நம்ம தம்பி வந்து ஷ்ரிம்ப்பை பிடிக்க ரெடி ஆகிட்டாப்புல. பெரும்பாலும் எந்த ஃபிஷ் எடுத்தாலும் அந்த ஃபிஷ் டேங்கில் இருக்கிற வாட்டரை முதல்ல நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிடணும். அது நம்மளே வந்து இப்போ அக்வாரியம் ஷாப்ஸுக்கு வந்து வீட்டில் ப்ரீட் பண்ணி கொடுக்க வர்றோம் அப்படின்னா கூட நம்ம வீட்டில் எந்த டேங்க்கில் ஃபிஷ் போட்டிருக்கோமோ அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் பிடிக்க போகிறீங்கன்னா அந்த டேங்க்லேருந்து வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கிறது தான் வந்து சேஃபானது. ஃபில்டரில் போய் நிற்கிறேன் எல்லோருமே.
கணக்கு பத்து அவ்வளோதான தேடி கண்டுபிடிக்க தரம் பண்ண நீங்க சொல்ற மாதிரி நான் ரெண்டு சுப்புனா நீங்க எல்லாவோ வரேன் கஷ்டம் தான் நீங்கள் பிடிக்கிறது வெளியில் விழுந்துட போறா நடப்பு விவாதம் எதிர்மா உனக்கு வாக்கிங்லயே விரும்பி சேர்ந்து பாருங்க நம்ம வந்து பத்து பீஸ் வாங்கியாச்சு நம்ம டேங்கில் வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே போட்டுடலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம இவங்கள ரிலீஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இந்த பெட்டா ஃபிஷ் எடுத்து நான் வெளியில் ஏற்கனவே வந்து ஒரு டேங்க் வச்சுருக்கேன் இவனுக்கு ஏற்கனவே இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால அந்த டேங்கில் போட்டுருவோம் ஏன்னா அந்த டேங்க் வந்து கொஞ்சம் சன்லைட் கிடைக்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் அவனுக்கு க்யூர் ஆயிரும் ஸோ இப்போ அவனை வந்து வெளியில் போட்டாச்சு நம்ம டேங்க்கில் விட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி நம்ம டேங்க்கில் அவங்களுக்கு ஒரு புது வீடு கொடுத்துருக்கோம் அந்த வீடை அவங்க போய் சுற்றி பார்க்கட்டும் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் இந்த டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து வாட்டரை ஃபில் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் வாட்டர் நான் சேஞ்செலாம் பண்ண மாட்டேன் எப்பவுமே வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லெவல் குறைய குறைய அதுக்கு மேலே வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் ஸோ டேங்க்கை வந்து பெரும்பாலும் ஹாஃப் வாட்டரோ இல்லை ஒரு 3/4 வாட்டரோ எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுற விஷயம் நம்ம பண்ணக்கூடாது பண்ணணும்னாக்கா அதில் இருக்க அந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து டெட் ஆயிரும் டெட் ஆயிடுச்சுன்னா ஃபிஷ்ஷும் டெட் ஆயிரும் ஸோ நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னாக்கா வாட்டர் சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுல தான் அந்த ஃபிஷஸ்லாம் அடி வாங்குறது ரியலைஸ் பண்ணாமல் பண்ணுவாங்க பட் பெரும்பாலும் வந்து வாட்டர் சேஞ்ச் ஓவர் பண்ண தேவையில்லை நீங்கள் பெரிய ஃபிஷஸ் போட்டிருந்தாக்க அது வந்து அதிகமான டஸ்ட்டை வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால வந்து நீங்கள் வந்து வாட்டர் சேஞ்ச் ஓவர் பண்ணலாம் பட் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு பெரிய டேங்க் பிளான்டட் டேங்க் செட்டப்புக்கு வந்து நீங்கள் வாட்டரை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணணும் அவசியம் கிடையாது வாட்டரை ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா கீழே உள்ள டஸ்ட்டை அந்த டேங்கோட செட்டப் வந்து கிளையாத மாதிரி நீங்கள் அதை எடுத்தால் போதுமானது இப்போ வந்து நம்ம ஷ்ரிம்பை உள்ளே விட்டாச்சு ஷ்ரிம்ப் உள்ளே போய் அதோடய பிளேஸஸ் எல்லாத்தையுமே சும்மா சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரமாக அது வந்து இதுக்கான ஒரு நெஸ்ட் கட்ட ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்போ ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெரிய டேங்கில் வெறும் 10 ஷ்ரிம்ப் வந்து ரொம்ப கம்மி தான் ஆனால் இன்னும் ஒரு 1-2 மந்த்ஸ்லேயே வந்து இது நிறையா பெருகிறோம் நான் அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன்னா ஏன்னா இதில் வேறு ஃபிஷ் எதுவுமே போடல வெறும் ஷ்ரிம்ப் மட்டும்தான் போட்டிருக்கோம் அதனால அதுங்க வந்து ப்ரீடாகிறதும் அதோடய ஃப்ரீடமும் எந்த விதத்துலேயுமே அஃபெக்ட் ஆகாது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷ்ரிம்புக்கு வந்து ஃபுட் நம்ம எதுவுமே போடப்போகிறது கிடையாது ஃபுட்டு வந்து இந்த டேங்க்குள்ளே இருக்கிற அந்த ஆல்கீஸ் அந்த டஸ்ட்டு தான் அவங்களுக்கு ஃபுட்டு ஸோ அந்த வேலையை மட்டுமே தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதுக்காக தனியாக நம்ம ஃபுட்டு போடணும்னு அவசியம் கிடையாது அப்படியே நீங்கள் போடணும்னு நினச்சா ஒரே ஒரு கேரட் பீஸை கட் பண்ணி உள்ளே போடுங்க அது ஒன்றே கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு போதுமான ஃபுட் அது கொடுத்துரும் ஆனால் அந்த ஃபில்ட்ரு வந்து எப்போவுமே ஆனில் இருக்கணும் ஏன்னா வந்து அந்த கேரட் வந்து மெல்ட்டாக இல்லை அழுக அதோட அந்த டஸ்ட்டு எல்லாமே வந்து அந்த ஃபில்ட்ரு வந்து உங்களுக்கு எடுத்துக்கிறோம் பட் ஷிம்புக்கு வந்து அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது இப்போவே ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக ஃப்ரீடமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமாக வந்து அது ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ எப்போவுமே நீங்களும் ஒரு பிளான்டட் டேங்க் செட்டப் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா
பிளான்ட் வச்சு அது வேர்லாம் நல்லா பிடிச்சி மறுபடியும் ஒரு நியூ லீவ்ஸ் வந்து அதில் அந்த பிளான்ட்லேருந்து விட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய ஃபிஷ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷிம்ப் தான். ஏன்னா இதுதான் வந்து அந்த ஈகோசிஸ்டத்தை ஃபஸ்ட்டு பியூட்டிஃபுல்லாக மாற்றி கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பிளான்ட்டு சாப்பிடாத ஃபிஷ் என்னென்ன ஃபிஷ்ஷுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ரம்மினோஸ், நியான் டெட்ரா, அப்புறம் வந்து கார்டினல் டெட்ரா, இந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ் வந்து பிளான்ட் எதுவுமே சாப்பிடாது. அதே மாதிரி ஷ்ரிம்ப்பையும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. மற்றபடி கப்பீஸோ இல்லை வந்து மாலியோ நீங்கள் போட்டிங்கனாக்கா இது எல்லாமே மாலியுமே வந்து ஷ்ரிம்ப் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். கப்பீஸ் வந்து ரொம்ப அக்ரெசிவாகவே வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ கப்பீஸ் வந்து பிளான்ட்ஸுக்கும் எதிரி ஷ்ரிம்ப்புக்கும் எதிரி. அதே மாதிரி தான் மாலி ஃபிஷ்ஷும் பிளான்ட்டையும் சாப்பிடும் ஷ்ரிம்ப்பையும் சாப்பிடும். ஆனால் என்னென்ன பிளான்ட் சாப்பிடுன்னு நமக்கு தெரியாது. ஃபாக்ஸ்டைல்லாம் போட்டிங்கனாக்கா தொடாது பெரும்பாலும். மற்ற ஏதாவது பிளான்ட் போட்டிங்கனாக்கா அது சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறையா போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட் இருந்தாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.